அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பு தான், வெஜிடபிளை சேர்த்து கூடவே மிளகு மற்றும் இந்தியன் ஸ்பைசஸையும் சேர்த்து கூடவே புதினாலாம் சேர்த்து செய்யக்கூடிய சூப்பு தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த டிஷ்ஷோட பேர் வெஜிடபிள் சொர்பா, அதாவது இதை சப்ஜி சொர்பான்னு சொல்லுவோம். வாங்க இந்த சூப்பு எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். முதல்ல சூப் செய்கிற பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டர் தண்ணி விட்டு சூடாக்குங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு முழு பூண்டை கைவிரலில் தோலோட இடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சி கம்மியாக இருக்கட்டும், பூண்டு தான் நிறையா இருக்கணும். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை வெட்டிக்கிடலாம், 4 தக்காளியும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பேன அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடாக்குங்க. க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் வதக்கின பிறகு 1 வெங்காயம் வெட்டினது, அதுக்கப்புறம் வெட்டின தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கி வரத்துக்குள்ள நீ காய்கறியில் சேர்த்து தான் செய்ய போகிறேன்னு சொன்னேன். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இதோடையே நம்ம பச்சைப்பட்டாணியும் சேர்த்து முதல்ல தண்ணி விட்டு கழுவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இதோடையே நீங்கள் கார்ன், மஷ்ரூம் கூட சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கேற்ப வெஜிடபிளை சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த வாஷ் பண்ண வெஜிடபிளை கூட ஆட் பண்ணி அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் பிரட்டி வதக்கிட்டு நாம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு ஆட் பண்ணி நம்ம சூப்பை கொதிக்க விட போகிறோம். இது வந்து ஒரு தின் சூப்பு, அதனால் தண்ணீர் விட்டு கொதிக்க விடுங்க. இது கூட 4 பட்டை, 1/2 கிராம்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் இருக்க ஃப்ரெஷ்ஷான மின்ட்டு பறித்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு, இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நாம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம் 1/2 மணி நேரம். இந்த வெஜிடபிள்லாம் மசிஞ்சு வரணும். இது தின் சூப்பு, உங்களுக்கு வேணால் நீங்கள் இது திக் சூப்பாக கூட கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அது எப்படி செய்யறேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் குக் ஆகி வந்த பிறகு அதில் நெய்யில் கல்லமாவோ மைதா மாவோ 1/2 டேபிள்ஸ்பூன் வதக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா திக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை வடிகட்டி பரிமாற வேண்டிதான். நான் வந்து நேச்சுரலாக இருக்க அந்த ஃபைபரில் இருக்க திக்னஸ்ஸே போதும்ன்ட்டு நான் அதை நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஸ்ட்ரெயினரில் அதில் இருக்க அந்த ஃபைபரே கீழே இறங்கி இந்த சூப்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் வடிகட்டி பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லா ஃப்ளேவரும் இந்தியன் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக உப்பு மிளகுத்தூளை செக் பண்ணி ஆட் பண்ணி பரிமாற வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சூப்பு வந்து நல்ல மழை பெய்கிற நாளில் குளிர்காலத்தில் ரொம்பவே அட்டகாசமாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் சூப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்தில் டேஸ்டியான சூப் கூட. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. என்னுடைய ரெசிபீஸ் வேணுன்னா royaldakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.